வணக்கம் மக்களே, இன்றைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், லண்டனுக்கு கடைக்கு வர்றதுக்கு 25,000 pounds கட்டினீங்கன்னா நீங்கள் லண்டனுக்கு கடைக்கு வேலைக்கு வரலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த நாட்டில் நடக்கிற ஒரு ஸ்கேமை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. புதிதாக இந்த சேனலுக்கு வந்துருங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன காரணமோ தெரியல, வீடியோ ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு தான் வரேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கொள்வேன். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா, லண்டனுக்கு அதாவது வேலைக்கு லண்டனுக்கு இங்க ஆஃப் லைசன்ஸ் ஷாப்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஊரில் சொல்ற மாதிரி பலசரக்கு கடை, அதாவது நார்மல் கடை. ஸோ அந்த கடையை இங்கே லண்டன்ல வந்து என்ன சொல்றது, ஆஃப் லைசன்ஸ் சொல்லுவாங்க. சிலவங்க வந்து அதை சூப்பர் மார்க்கெட் ரெண்டு ஊர்ல போய் சொல்லுவாங்க, பட் அது சூப்பர் மார்க்கெட் கிடையாது, இங்கே இருக்கிறது வந்து என்ன சொல்றது ஆஃப் லைசன்ஸ் ஷாப். அப்படி இல்லைன்னு சொன்னா பெட்ரோல் ஷெட், இப்படி அதுவும் இல்லைன்னு சொன்னா மூன்றாவதா வந்து போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது நம்ம ஊர் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. இங்கே அந்த ஷாப்புக்குள்ளேயே ஒரு கவுண்டரோ ரெண்டு மூணு கவுண்டர் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், இல்லாட்டி தனியா போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் நடத்துவாங்க. அப்படிதான் இங்கே லண்டன்ல இருக்கு. ஸோ இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த லண்டன் தமிழ் முதலாளி, அதாவது இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் இருக்க அந்த முதலாளிமார் என்ன செய்றாங்கன்னா, நம்ம ஊர்கள் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோமே என்று சொல்லி அவங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுப்பாங்க. சோ ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊர் பசங்களுக்கு வந்து வேலை கொடுப்போம்னு சொல்லி அந்த வேலை எடுத்து தர, நீ என் கடையில வந்து வேலை செய்யணும், நீ வேலை எடுத்து தர என் கடையில நீ வேலை செய்யணும், பட் நீ எனக்கு அதுக்கு 25,000 pounds கொடுக்கணும். சோ 25,000 pounds என்றது இந்தியன் ரூபீஸுக்கு 25 lakhs, அதே 25 lakhs இந்தியன் ரூபீஸுக்கு ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு கிட்டத்தட்ட 1.5 crore மேல. சோ 1.5 crore கொடுத்து இங்க வாரது மேட்டர் கிடையாது, இங்க வந்துடலாம். சோ வந்து அவரே வேலை தருவாரு, சோ வேலை கட்டணும். சோ அந்த வேலை நம்ம உழைக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த 25,000 pounds, அந்த 25,000 pounds ஒண்ணு கடன் வாங்கி வந்துடணும், இல்லாட்டி நம்ம வீடு நிலம் பூமி எல்லாத்தையும் வித்து காசு கொடுக்க வேணும், சரிங்களாங்க. சோ இதுதான் மேட்டர். சோ இத வந்து நம்ம தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் முதலாளிமார் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பசங்களுக்கு உதவுவதற்காக செய்யறான்னு. சோ நீ அப்படி உதவுவதற்காக செய்யறதா இருந்தா நீ அதை ஃப்ரீயா கொடுக்கணும், நீ ஃப்ரீயா கொடுக்கவும் இல்லை, அவனை வேலைக்கு அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலைக்கும் எடுத்துக்கிட்டு. சோ இது வந்து சிறந்ததா இல்லையான்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் ஆனா அது சிறந்ததா இல்லையான்றதுக்கு முன்னுக்கு அந்த விசால வருவாமா இருந்தா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேரண்டி என்ன சொன்னா, 5 வருஷம் அந்த கடையில நம்ம ஒர்க் பண்ணோம்னு சொன்னா நம்மளுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடும். சோ இது இல்லீகல் கிடையாது, லீகலாவே வரலாம், நாட்டுக்கு வரலாம், பண்ணலாம். பட் அவங்க வந்து கொடுக்குற சம்பளம் ஒன்று இருக்கு இல்லையா, சோ ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறத வந்து சிக்கல்களை பத்தி பார்ப்போம். அதாவது முதலாளி வந்து ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கான சிக்கல்கள், அதாவது முதலாவது சிக்கல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து டாக்ஸ் எல்லாம் சரியா கட்டணும், சரிங்களாங்க. அதாவது ஸ்பான்சர்ஷிப் பண்ண சொன்னா முதல்ல, உதாரணத்துக்கு நான் ஒரு கடை வச்சிருக்கேன், என் கடையில வந்து 3 counter இருக்கு, இல்லாட்டி 3 பேரை வேலைக்கு போடலாம். சோ வேலைக்கு போடுறேன்னு சொன்னா நான் அதுல 2 பேரை வந்து வெளிநாட்டுல இருந்து, அதாவது என்னுடைய நாடு இந்தியால இருந்தும் சரி தமிழ்நாட்டுல இருந்தும் சரி, ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் இருந்தும் எடுக்கணும்னு வாங்க. சோ அதுக்கு நான் எடுக்கிறதுக்காக அந்த 2 பேரை எடுக்க போறேன். அப்ப நான் என்ன செய்யணும், என்னுடைய கடை வந்து லாபத்தை ஓடுதுன்னு சொல்லி காட்டணும். அது வந்து ஒரு முதலாளிக்கு ஒரு நெகட்டிவ், ஐ மீன் இப்ப நான் முதலாளியா இருந்தேன்னு சொன்னா நான் லாபத்துல காட்டுறேன்னு சொன்னா நான் அதுக்கான டாக்ஸஸ் வரி பணம் கட்ட வேண்டி வரும். சோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் 2 பேரை எடுக்கணும், சரிங்களாங்க. சோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து அப்படி எடுக்கிறவங்களுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். சோ இப்ப நான் வந்து நார்மலா கொடுக்கறவனுக்கும் சரி, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தனை எடுத்து யூகேல வேலை வாங்குறதுனாலும் சரிதான் அதுக்கு டாக்ஸஸ் கட்டணும். சோ இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கிறதாலதான் பெருசா அந்த காலத்துல இருந்து இப்ப விரும்புறதில்ல. இப்ப அந்த 25,000 pounds, அதாவது லண்டன்ல வந்து 25,000 pounds வந்து இப்ப அந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் விற்கிறாங்கன்னே சொல்லலாம். சோ உதாரணத்துக்கு நான் என் கடைக்கு ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுத்துருந்தேன்னு சொன்னா, நான் ஊர்ல இருக்கிற முருகனோ கபிலனோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப்பை கொடுத்து அவங்கள எடுப்பிக்கலாம். சோ எடுத்தா அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், IELTS மட்டும் செய்யணும். சோ ஆங்கில புலமைத்துவம், அதுவும் வந்து 6 points எல்லாம் இருக்கணும் முடியல, பேசிக்கா இருந்தாலே போதும். சோ பேசிக்கா காட்டி அதுக்கு பிறகு நாம ஒருத்தரை எடுக்கலாம். சோ ஒருத்தரை எடுக்கிறதும் அதான் அவர் அந்த 5 வருஷம் வந்து இப்ப எனக்கு கீழே தான் அவர் ஒர்க் பண்ணுவார். சோ நான் என்ன சம்பளம் கொடுக்கறனோ அதுக்கு தான் அவர் ஓம் பட்டு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல வரும். பட் ஆனா கவர்மெண்ட் காட்டும் போது நான் வந்து அந்த முருகனோ கபிலனுக்கோ நான் வேலை கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த கொடுத்தவருக்கு வந்து பேசிக் சாலரி இப்ப லண்டன்ல வந்து 11.45 இருக்குதுன்னு சொன்னா அந்த 11.45 கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் காட்டுவேன். பட் ஆனா நான் முருகன்ட்டு கபிலன்ட்டு என்ன சொல்லியிருப்பேன், நான் உனக்கு 7 pound 8 pound தான் சாலரி தருவேன், நீ அதுக்கு ஓகேன்னா வா 5 வருஷம் வேலை செய்யணும். பட் கவர்மெண்ட் காட்டும் போது நான் கூட கட்டி கூட காட்டுவேன், அந்த டாக்ஸையும் வந்து நீ தான் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து ஃபுல்லாவே அந்த கடனை கழிக்கிறதுக்கே போயிடும். அதாவது போட்ட 25,000 pounds நம்ம எடுக்கிறதா நம்மளுக்கு எந்த வித செலவும் இல்லாமல்
நாம 2 வருஷம் ஃபுல்லா உழைச்சு கொடுத்தா தான் முடியும். சோ பேலன்ஸ் 3 இயர்ஸ் தான் நாம வந்து சேவிங்ஸா வரலாம் இத வரலாம். ஓகே. சோ இது வந்து என்ன சொல்றது, இப்படி வாரது ஓகேயா தேவையா தேவையில்லையான்ற கேள்விக்கு வந்து பதிலா வந்து முதலாவது வந்து லீகலா வரப்போறோம் ஒரு இஷ்யூவும் இல்ல, 5 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு அது ஓகே சரிங்களாங்க. சோ ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு ஸ்பவுஸ் அதாவது கணவன் இல்லாத மனைவி வருவாங்களா இருந்தா அவங்க வந்து ஃபுல் டைமா இங்கேயும் ஒர்க் பண்ணலாம். சோ அந்த விசா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து இந்தியால இருந்து வாரன்னு சொன்னா நான் என்னுடைய வைஃபை கூட்டி வரலாம். சோ வைஃப் கூட்டி வந்து இங்கே வந்து ஃபுல் டைமா ஒர்க் பண்ணலாம். சோ ஃபுல் டைமா அவங்க ஒர்க் பண்றான்னு சொன்னா 2000 pounds உழைக்கிறாங்க மினிமம் சொன்னாலும் சோ அந்த 2000 pounds வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும். சோ இதுதான் இது புரிஞ்சுங்களா. சோ இந்த ரெண்டு விடயத்தை வச்சுதான் நாம வாழ்றதோ என்னவோ நீங்க தான் முடிவு செய்யணும். பட் சீப்பஸ்ட் ஈஸியஸ்ட் வேன்னு சொன்னா இந்த கடை ஸ்பான்சர்ஷிப்புக்கு வரலாம். சோ கடை வேலைக்கு வாரங்க வந்து இப்படி இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் கடை வச்சிருக்காங்க, அவங்களும் ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஆள் தட்டுறாங்க. யாருக்காவது தேவைன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, என்ன கண்டாக்ட் பண்ணுங்க. 20,000 pounds ரெடினு சொன்னா லண்டன்ல வேலை இருக்கு. சோ பட் நான் அதை எதுவுமே ஆதரிக்க மாட்டேன், நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 25,000 சரியான கூட, அதாவது அந்த அளவுக்கு லண்டன் வேணுமான்னு கேட்டா நான் அந்த பணம் ஊர்ல இருந்தா அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு பிசினஸோ என்னவோ 25,000 இருந்தா இந்தியால நல்ல ஒரு பிசினஸே செய்யலாம், கடை போட்டு அது மூலமா வாழலாம். சோ இந்த இலங்கை இந்திய லண்டன் முதலாளிமார் செய்யறது சரியா பிள்ளையான்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும், எல்லாருக்கும் விளங்க வேண்டும். சோ அதுதான் முக்கியமான காரணம். சோ கடைசியா ஒன்னு சொல்லிக்கொள்றேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்களை வந்து தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணுங்க. வேகன்சிஸ் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களில் தான் போடுவேன், யூடியூப்ல போட முடியாது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம். சோ தயவு செஞ்சு அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான சியோன் அந்த வீடியோ. சியர்ஸ்.